மீண்டும் நீண்ட வரிசையை நோக்கி நகரும் ஸ்ரீலங்கா தேசம் கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படவே மக்கள் வரிசை நோக்கி நகர்ந்தனர் போராட்டங்களுக்கு ஒரு பிரதான காரணமாகவும் ராஜபக்சர்களின் ஆட்சி வீழ்ச்சிக்கு இது ஒரு பிரதான காரணமாகவும் அமைந்திருக்கின்றது ராஜபக்ஷவின் ஆட்சியை வீழ்த்திய பொருளாதாரம் ரணில் விக்ரமசிங்கவே ஏற்றியது மக்களும் அவர் மீது நம்பிக்கை வைத்தனர் மறுபகத்தில் வன்முறைகளால் நம்பிக்கையை ஏற்படுத்தினர் எரிபொருள் விநியோகத்தில் பெரும் முரண்பாடுகளும் வன் செயல்களும் தோற்றம் பெற்றன பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன பேருந்துகளுக்கு வரிசை கட்டி நின்றனர் கட்டாய சூழ்நிலைக்கு நாட்டு மக்கள் மக்கள் ஆட்சியாளர்கள் மீது வழிகாட்டினர் என்று கூறுவதிலும் தப்பில்லை எனலாம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகி பின்னர் இந்த வரிசையை சற்று குறைவடிக்க தொடங்கி கியூஆர் முறையூடாக எரிபொருளை விநியோகிக்க முடிவெடுத்த அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தியது அதன் காரணமாக வரிசை யுகம் ஒழிக்கப்பட்டது பிள்ளையின் கையில் மிட்டாயை கொடுத்தது போலவே ரணில் அரசாங்கமும் அது தீர்ந்து போக சிறுபிள்ளை அழத் தொடங்கிவிட்டது அதே நிலைமைதான் இன்று ஏற்பட்டுவிட்டது பெட்ரோலிய கூட்டு தாமனத்திடமிருந்து டீசல் பெட்ரோல் ஆகிய இரு கையிருப்புகளும் கிடைக்கவில்லை எனவும் இதன் காரணமாக நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய தனியார் பவுசர் உரிமையாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் டி வி சாந்த வந்து தெரிவித்திருக்கின்றார் எரிபொருள் பற்றாக்குறையால் பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன மேலும் பெட்ரோல் நிலையங்களுக்கு அருகில் மீண்டும் நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் சார்ந்த சில்வா குறிப்பிடுகின்றார் நாளை முதல் தனியார் பேருந்து சுவைகள் ஐம்பது வீதம் குறைவடையும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் கேமனு விஜய்யரத்ன குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த மூன்று நாட்களாக இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களிலிருந்து முறையாக டீசல் வரவில்லை என்று இன்று பேருந்துகள் முழுமையாக இயங்கவில்லை என்று சொல்லியும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்றும் தென் மாகாணத்தில் பல பேருந்துகள் இயங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் அரசாங்கத்திடமிருந்து விரைவாக பதிலை எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் சொல்லுகின்றனர் எரிபொருள் பயன்பாட்டை முயற்சியில் அரசாங்கம் அந்த வகையில் இறக்குமதி அனுமதி பத்திரத்தின் கீழ் மின்சார மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கி வர்த்தமானி அறிவித்தால் அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது இதற்கு மத்தியில் இரண்டு நாட்கள் மற்றும் ஒரு டீசல் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாக எரிசக்தி அமைச்சு சொல்லுகின்றது நாற்பது மெட்ரிக் டன் ஓட்டோ டீசல் கப்பல் இவ்வாறு நாட்டை வந்தடைய அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவிக்கிறார் மேலும் தொண்ணூற்றி இரண்டு ரக ஒக்டின் பெட்ரோல் கப்பல் ஒன்றும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதியில் இலங்கைக்கு வரவுள்ளது குறித்த கப்பலில் முப்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் பெட்ரோல் இருப்புள்ளதாக சொல்லுகின்றார்கள் இதேவேளை நாட்டை வந்தடைந்த முப்பது மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் கப்பலிலிருந்து தரையிறக்கும் பணிகள் இன்று இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு இணங்காத வணிகர்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் வழங்காது என்றும் அமைச்சர் கஞ்சி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அதாவது அதிகமான நிறுவனங்களிடம் அங்கீகாரமற்ற வகையில் எண்ணெய் தாங்கிகள் காணப்படுவதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு கண்டறிந்து இருக்கின்றது இதேவேளை தற்போது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சொல்லுகின்றார் ட்விட்டர் பதிவு ஒன்றில்தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மீண்டும் ஒரு வரிசை ஜுகத்தை நோக்கி நகர்வதாகவும் எச்சரிக்கை தகவல்கள் வெளிவரத் தொடங்கிவிட்டன இந்த நிலையில் அரசாங்கத்தின் போக்கு எவ்வாறு அமைய போகின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்